வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை வைத்தியம் தான் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே பெண்களுக்கு முடி கட்டுற பிரச்சனை வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது ஸோ முடி கொட்டுதலில் கம்மி பண்ணி முடியை வந்து அடர்த்தியாக ஆக்குற ஒரு எளிமையான வழிமுறையை பற்றி தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தியான கூந்தலுக்கு உருளைக்கிழங்கு சாறு பயன்படுத்தி நீங்கள் வீட்லேயே சிம்பிளான ஒரு ஹோம்மேட் ரெமடியை நீங்கள் பண்ணிக்கலாம் அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தவறான உணவு பழக்கம் தண்ணீர் கெமிக்கல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் மாசு இதனால தான் முடி உதிர்வு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல்ஸ் நிறைந்த ஹேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பயன்படுத்தும் போது கூந்தல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகி முடி கொட்ட ஆரம்பிச்சிரும் உருளைக்கிழங்கு சாறு பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது இதில் வந்து முடி வளர்ச்சிக்கு ஒரு சிறந்த தீர்வாவும் உருளைக்கிழங்கு சாறு வந்து அமையுது பொதுவாக நம்மளோட சர்மத்துக்கும் சரி கூந்தலுக்கும் சரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து தேவைப்படும் ஸோ உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்றேன் இதோட செய்முறை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை பயன்படுத்துறதுனால என்னென்ன கிடைக்கும் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்றேன் இது சிம்பிளான செய்முறை தான் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது உருளைக்கிழங்க வந்து எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு அதை வந்து தோல் எல்லாம் செய்விடுங்க தோல் சீவிட்டு அதை வந்து நீங்க சின்ன சின்னதாக வந்து துண்டு துண்டா கட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு மெல்லிசான துணியால் நீங்கள் அரைச்சி வச்ச அந்த உருளைக்கிழங்கை வடிகட்டி அந்த சாறு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் உருளைக்கிழங்க துருவிட்டு அதை நீங்கள் கையில் பிழிஞ்சா கூட அதோட சாறு வரும் நீங்கள் அப்படியும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த சாரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கால்ப்பில் வந்து நீங்கள் தடவிக்கணும் ஸ்கால்ப்ன்றது உச்சந்தலை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கூந்தல் வந்து வலிமையடையும் அது மட்டும் இல்லாமல் அடர்த்தியும் வந்து உங்களுக்கு கொடுக்கும் உருளைக்கிழங்கு சார்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய சக்தி வந்து அதிகமாகவே இருக்கு அதனாலதான் நீங்கள் இந்த சாறு மட்டும் எடுத்து உங்களோட ஸ்கால்ப்ல தொடர்ந்து மசாஜ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதாவது உச்சந்தலையில வந்து டெய்லி அப்படி உங்களால் டெய்லி முடியலன்னா வாரத்தில் ரெண்டு இல்லை மூணு வாட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கூந்தல் வந்து வளர்ச்சி அடையும் அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்குல அதிகப்படியான ஸ்டார்ச் இருப்பதால் அதாவது மாச்சத்துக்கள் இருப்பதால் கூந்தல் மற்றும் உங்களோட ஸ்கால்ப்புக்கும் இது ரொம்பவே நல்லது சிலர் வந்து கூந்தலோட அடர்த்தி வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு சாறு கூட எலுமிச்சை சாரும் சேர்த்து உங்களோட ஸ்கால்ப் அதாவது உச்சந்தலையில் நல்லா தேய்ச்சி வந்தீங்கன்னா உங்களோட தலையில் இருக்கக்கூடிய வறட்சி வந்து நல்லா நீங்கி அது வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முடிவுதர்வு பிரச்சனை வந்து நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ஹேரில் வந்து அதை நல்லா படுற மாதிரியே நீங்கள் வந்து இந்த உருளைக்கிழங்கு சாரையும் எலுமிச்சை சாரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஹேரில் ஃபுல்லாக வந்து படுற மாதிரி நீங்கள் வந்து தடவிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து நீங்கள் குளிக்கலாம் உருளைக்கிழங்கு சாறு எடுத்து ஸ்கால்ப்பில் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இரத்த ஓட்டத்தை வந்து இதை அதிகரிக்கும் அதனால முடி வளர்ச்சியை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த உருளைக்கிழங்கு சாறு வந்து தூண்டுது கூந்தலை தடவி நல்லா ஊறியபடி வெது வெதுப்பான நீரில் வந்து நீங்கள் தலைமுடியை அலசணும் மாதம் மூன்று முறை இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா கூட உங்களோட முடி உதிர்வு வந்து நின்றுடும் ஓகே வியூவர்ஸ் இந்த பதிவில் இன்னைக்கு முடி வளர்ச்சிக்கும் முடி கொட்டுதல் இந்த மாதிரி பிரச்சனைக்கு எளிமையான முறையில் ஒரு ரெமெடி பார்த்தோம் உருளைக்கிழங்கு சாறு வச்சு நம்ம வீட்லேயே சிம்பிளாக வந்து இதை பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் எதுவும் நிறைய செலவுலாம் பண்ண வேண்டியதில்லை இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாகவே கிடைக்கும் இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு விக்கிபீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட பதிவுகளை தவறாமல் பார்க்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்